மத்திய சென்னை மாவட்டத்தில் ஒரு போக்குடகுமார் பேசுகிறேன். இன்று தளபதி அவர்களின் உத்தரவின்படியும் எங்கள் மாநில பொதுச்செயல் ஆணைக்கிணங்க உலக பட்டின தினத்தை முன்னிட்டு தமிழ்நாடு முழுவதும் மிக பிரம்மாண்டமாக மக்களுக்கு உணவு இல்லாத மக்கள் நிறைய பேர் ரோட்டில் படுத்துருக்காங்க. பட்டினி தினம் யாருக்குமே தெரியாது, இது எங்களுக்கு தளபதி சொன்ன இன்றைக்கி சொல்லிதான் எங்களுக்கே தெரியுது. அதை முன்னிட்டு ஒவ்வொரு மாவட்டத்திலையும் சிறப்பாக பண்ணிக்கிட்டு இருக்காங்க. எங்கள் மாவட்டத்தில் மத்திய சென்னை மாவட்ட வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி தலைவர் தம்பி அஸ்வின் அவர்கள் 500 பேர்த்துக்கு சிறப்பாக பண்ணியிருந்தாங்க. நிறையா அன்னதானம் வழங்கப்பட்டது. அது மட்டும் இல்லாமல் வில்லிவாக்கம் மேற்கு, எழும்பூர் தொகுதி கிழக்கு மேற்கு, அதேபோல் அண்ணா நகர் கிழக்கு மேற்கு அனைத்து பகுதியிலுமே மிக பிரம்மாண்டமாக வழங்கப்பட்டுக்கிட்டு இருக்குது. இந்த பட்டின தினத்தை முன்னிட்டு அனைவருக்கும் சாப்பாடு பாருங்கள், சாப்பாடுவே பத்தலை, ஆனால் அந்தளவுக்கு நிறையா பேருக்கு நாங்கள் கொடுத்துட்டோம். இதே போல் ரோட்டில் படுத்துருக்கிறவங்களுக்கெல்லாம் பார்சல் பண்ணி வச்சுருக்கோம், எல்லா பேர்த்துக்கும் கொடுக்குறோம். நாங்கள் தளபதி சார்பாக சிறப்பாக கொடுத்து கொண்டு இருக்கிறோம். பூக்கட குமார் தளபதி. ஓகேவா? தளபதி, 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 தளபதி. நல்லா தான் பண்ணுறாங்க, நல்லா தான் இருக்குது, நல்லா தான் செய்கிறாங்க. சாப்பிட்டோம், நல்லா இருந்துச்சு. நல்லா ஒரு 500 பேருக்கு மேலே போட்டோம், நல்லா இருந்துச்சு. ஜோதி. இன்னைக்கு வணக்கம். இன்றைக்கி பட்டினி தினத்தை முன்னிட்டு தளபதி விஜய் அண்ணா சார்பாக அன்னதானம் வழங்கப்பட்டிருக்கு. இது வந்து இன்றைக்கி தினத்தை முன்னிட்டு இன்றைக்கி போட்டிருக்கோம். ஆனால் நாங்கள் ஒரு 4-5 வருஷமாக விலையில்லா விருந்தகம்னு சொல்லிட்டு தமிழ்நாட்டில் ஒரு 20 மாவட்டத்தில், வேலூர், தஞ்சாவூர் அந்த மாதிரி ஒரு 20 மாவட்டத்தில் காலையில் டிஃபன் வந்து இலவசம், காலைல 8 மணிக்கு ஷார்ப்பாக எல்லா இடத்துலையும் இலவசமாக போட்டுட்ருக்கோம். அதுவும் இல்லாமல் விலையில்லா முட்டைப்பால் திட்டம்னு ஒரு 2 வருஷமாக எல்லாமே பண்ணிகிட்ருக்கோம். ஒரு ஒரு தொகுதியிலையும் குறிப்பிட்ட இடங்களில், இப்போ நான் வந்து காலைல ஒரு 200 குழந்தைங்களுக்கு முட்டைப்பால் கொடுத்துட்டு தான் வரேன். 10 மணிக்கு 11 மணிக்கு இங்கே போட்டோம், 10 மணிக்கு அது மாதிரி தொடங்கிட்டு இருக்கோம். இந்த தினத்தை முன்னிட்டு 234 தொகுதியிலையும் இதை பண்ணிகிட்ருக்கோம். ப்ளஸ் கேரளா, இங்கே தமிழ்நாடு மட்டும் இல்லாமல் கேரளா, ஆந்திரா, கர்நாடகா, பாம்பே, மகாராஷ்டிரா போல இடங்களில், பாண்டிச்சேரி, மும்பை, எல்லா இடத்துலையும் கொடுத்துட்டு வந்துட்ருக்கோம். இங்கே மட்டும் இந்த சென்னையில், மத்திய சென்னையில் 6 பகுதி சார்பாக கொடுத்துட்ருக்கோம். அண்ணா நகரில் அண்ணா ஆர்ச்லேயும், சாந்தி காலனி, அப்புறம் இங்கே, அப்புறம் போலீஸ் ஸ்டேஷன் பக்கத்தில், கிழக்கு பகுதி சார்பாக ஐனாவரம் ஜங்ஷனு, அப்புறம் ஐசிஎஃப் ஜங்ஷனு, சயானி மார்க்கெட், இன்னும் 4 இடத்துல கொடுக்க போகிறோம். அதுக்கு அடுத்து ரெடி ஆகிட்டுருக்கு, அதுவும் ரெடி பண்ணிகிட்ருக்காங்க, கொடுத்துருவோம் இன்றைக்குள்ளே. இந்த மாதிரி நிறைய பண்ணிகிட்ருக்கோம். இது மட்டும் இல்லை, இதெல்லாமே தளபதி அவங்க ஆணைக்கில், எங்கள் மாநில பொது செயலர் புஷியானந்த் செயல்கிட்ட, எங்கள் மாவட்ட தலைவர் சோதரில் நாங்கள் எல்லாமே சேர்ந்து பண்ணிகிட்ருக்கோம். நன்றி, வணக்கம். நன்றி. பாலாஜி, வில்லிவாக்கம் கிழக்கு பொது செயலாளர். ஓகே.
போய சசி போ. தளபதி விஜய் அண்ணா அவர்களின் ஆணைக்கிணங்க இன்று உலக பட்டினி தினத்தை முன்னிட்டு பட்டினி தினத்தை முன்னிட்டு இன்று மத்திய சென்னை மாவட்டம் வில்லிவாக்கம் கிழக்கு பகுதி தலைமை சார்பாக இன்று பொதுமக்களுக்கு 500 பேருக்கு உணவளிக்கப்பட்டுள்ளது. இதேபோல் நாங்கள் மட்டுமல்ல 234 தொகுதிகளும் இன்று வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றார்கள். இது வந்து எங்களுக்கு வந்து இன்று மட்டும் நாங்கள் உணவளிக்கவில்லை, இந்த மாதிரிக்காக ஒரு 16 மாவட்டங்களில் விலையில்லா விருந்தகம், தளபதி விஜய் அண்ணா அவர்களின் விலையில்லா விருந்தகம் காலை மார்னிங் உணவு வழங்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. இதை பார்க்கும்போது எங்கள் அண்ணன் மாநில பொதுச்செயலாளர் அவர்களின் உத்தரவின் பேரில் இங்கிட்டு இன்றைக்கு பல இடங்களில் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. இது எல்லாம் அறிக்கை கொடுக்கும்போது எங்களுக்கு ரொம்ப மக்களுக்கு செய்ய போகும்போது எங்களை பார்க்கும்போது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்கின்றது. இன்று வில்லிவாக்கம் கிழக்கு மேற்கு, எழும்பூர் கிழக்கு மேற்கு, அண்ணாநகர் கிழக்கு மேற்கு, மத்திய சென்னை மாவட்டம் தலைமை சார்பாக அண்ணன் புசியானந்த அவர்களின் உத்தரவின் பேரில் எங்கள் அண்ணன் மாவட்ட தலைவர் அண்ணன் பூக்கடை குமார் அவர்கள் தலைமையில் இன்று உணவுகள் வழங்கப்பட்டுள்ளது. இது எங்களுக்கு பெருமைக்குரியதாக இருக்குது, மகிழ்ச்சிக்குரியதாக இருக்குது. நன்றி. என் பேர் கலீல் அகமது. கொஞ்சம் தான் எடுத்துக்கலாம்.